ஹாய் பஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறக்க ஒரு முக்கியமான கண்டம் என்னென்னா, மூன்றே நாள் முடிவில் உலக அளவில் ஜவான் திரைப்படம் பெற்ற வசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, பாலிவுட் பாஷா ஷாருக் கான் நடிச்சிருக்க ஜவான் திரைப்படம் வந்து அட்லி இயக்கத்தில் உருவாயிருக்கு. இந்த திரைப்படம் மூலயமா முதல் முறையாக பாலிவுட் செஞ்சிருக்கார் நம்ம அட்லி. முதல் சம்பவத்தையே தரமாக செஞ்சுருக்காருன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் பாலிவுட் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே எதிர்பார்க்க வச்ச படம்னு சொல்லலாம் ஜவான் படம். அதன்படி செப்டம்பர் 7 வெளியான இந்த படம் வந்து ரசிகர்களோட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஷாருக் கானுடைய ரெஸ்ட்லீஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா, தீபிகா படுகோன், யோகி பாபு, பிரியாமணி உள்ளிட்ட பலரும் வந்து நடிச்சிருக்காங்க. அனிதத்தோட இசையிலேருந்து இந்த படத்துக்கு வந்து பெரும் பலமாக அமைஞ்சிருக்கு. முன்னதாக ஷாருக் கானோட 10 திரைப்படம் வந்து கடந்த ஜனவரி மாதம் வெளியாகி 1200 கோர்ஸ் வந்து வசூல் செஞ்சுருக்கு. இதனால் வந்து ஜவான் திரைப்படத்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு இருந்தது. நெல்லை வந்து நேற்று முந்தின வெளியான இந்த ஜவான் திரைப்படம் வந்து முதல் நாள் மட்டுமே 130 வரையும் வசூலிச்சிருக்கு. இதே அடுத்து 2 நாள் வந்து 110 வந்து ரூபாய் வசூலிச்சிருக்கு. தற்போது 3 நாள் முடிவில் வந்து இதுவரை உலகில் வந்து 375 வசூல் செஞ்சிருக்கு. சாதனையும் பெருசாக படைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்மளுடைய அந்த அவருடைய முந்தின படமான 10 படத்தை வந்து மிஞ்சோன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதனால் வந்து ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அட்லி இதை ஜெயிக்கிறாரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும், தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணுன்றதான் எல்லாரோட ஆசையும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஹால்.